Hello guys, I am Raja Baron. Follow my Instagram ID RajaBaron1. Subscribe my channel, support my channel. Click the bell button. எங்கே போயிட்டு இருக்கோம்னா பரிசல் போயிட்டு இருக்கிறோம். மேட்டூரில் வந்து இன்னைக்கு மிஸ்டர் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குது. எங்கள் அண்ணன், நமக்கு தெரிஞ்ச அண்ணன், என்னோட அண்ணன் தேவேந்திரன் அண்ணன் தான் அந்த காம்படிஷனை நடத்துகிறாரு. டிஎன்ஏ ப்ரோட்டீன் ஹப்னு வச்சுருக்காரு. அந்த காம்படிஷன் அவருக்காக வந்தேன். அவருக்காகவும் என்னுடைய ஸ்டூடெண்ட் யூசுஃப் ஒருத்தர் காம்படிஷன் நடங்குறாரு, அவருக்காகவும் வந்தேன். வந்த இடத்துல என்னுடைய அருமை தம்பி, என்னுடைய அருமை ஃபேன் கிரண், அவனை காட்டு. கிரண் வந்து வாங்க, எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்கள் ஊரில் என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன்னு. முக்கியமாக மேட்டூர் டேமை காட்டினா, மேட்டூர் டேமில் தான் பரிசல் சவாரி. அவங்க சொந்த இதுதான், அது பேர் என்னது என்ன, தோனியா, இதுக்கு பேர் பரிசல். ஆ, பரிசல் பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. நானும் பரிசல் பயணம்னா கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாதான் இருக்கும்னு நினச்சேன், நல்லா தான் இருக்குது. போட்டில் கூட தலையெல்லாம் சுற்றி இருக்கும், ஆனால் இதில் தலையெல்லாம் சுற்றலாம். வேண்டாம் சுற்ற வச்சுதா, சூப்பராக இருக்கு. இதா பக்கத்தில் தாண்டா இருக்குது, நம்ம ரெண்டும் வெயிட்டு கூடல. சூப்பர், ஆஹா. என்னைக்குமே ஆர்டிபிஷியலோடைய நேச்சர் வந்து அழகுதான், அதை மாற்றவே முடியாது. உலகத்துல இயற்கையில கிடைக்கிற அழகோடையும் சந்தோஷத்தோடையும் வேற இதுல கிடைச்சிடும். மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓ, உள்ள இறங்கியா மீன் பிடிப்பாங்க? உள்ள இறங்கி ஒவ்வொன்னா பிடிப்பாங்களா என்ன? வலை போட்டுக்கிறாங்க. சரி, அதை அப்படியே முடிவு பிடிப்பாங்க. ஓ, வலையில சிக்கி இருக்கதா அப்படியே எடுப்பாங்களா? ஓகே. செம்மையா இருக்கு. இடிச்சு போடாத, அப்பா இடிச்சு போடாத. ஆழம் கம்மியா இருக்குமா இல்ல ஃபுல் ஆழமா இருக்கும்? அப்படியா? அந்த அவங்க கண்ணில் மாட்டிருக்கிறத வச்சு அந்த இதை காட்டு. மீன் பிடிக்கிறாங்க பாரு, டேமில் மீன் பிடிக்கிறாங்க. அண்ணா மீன் துள்ளுது பாரு, பெரிய மீன். சரி. அப்போ இங்கே பெரிய மீன் தான் கண்டினியூஸாக கிடைக்கும்ல? ஆ, சரி. இது வளர்க்குறதுக்கு இவங்களே வளர்க்குறாங்களா இல்லை எப்படி, குஞ்சு கொண்டு விடுவாங்களா? அண்ணா தண்ணி வருதுல்ல. ஆமாம், ஓகே. இல்லை குஞ்சு கொண்டு விடுவாங்களா? ஆ, விடுவாங்க விடுவாங்க. அப்படியே உங்க எல்லாரையும் நான் ஒரு ஷாட் காட்டுறேன். இவரு சும்மா டைம் பாஸ் காம்படிஷன் பண்ண வந்திருக்காரு. சும்மா பிரியாணி சாப்பிட வந்திருக்கேன். சேலம் வந்து பிரியாணி சாப்பிடாம போனா பெரிய தப்பு பத்தியா? கண்டிப்பா சாப்பிடணும். கிரண், இங்கே பிரியாணி எங்கே கிடைக்கும்? மேட்டூர் தான், பஸ் ஸ்டாண்டு. அப்படியா? நல்ல பிரியாணி, ஒரிஜினல் சேலம் பிரியாணி. எப்படி சேலம்? பாரு, உன் முகம் ஒழுங்காக தெரியல பாரு, உன் முகத்தை ஒழுங்காக காட்டியிருக்கு. அங்கே போய் காட்டிக்கலாம். இப்போ காட்டியிருக்கு. ஆ, அப்புறம் ரெண்டாவது என்கிட்ட சொல்லாத, என்ன இருந்தாலும் வீடியோ எடுத்தியா முகத்தை ஒழுங்காக காட்டல பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு. ஆ, சரி. ம், ஆனால் அந்த ஊருக்காரங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்குப்பா. கண்ணு கண்ணுன்னு தான் பேசுகிறாங்க. சொல்லுங்கள் கண்ணு, வாங்க கண்ணு. எங்கள் ஊரில் அதே இதை வந்து மக்களேன்னு சொல்லுவோம். அடுத்தானே, இந்த ஒரு அருமையான நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பேசணும். என்னுடைய பிரதர்ஸ் எல்லோரும் கேட்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து பேச போகிறோம். என்ன அப்படின்னா, ஏன்னா கொஞ்ச நேரம் நிறுத்தி இதில்
என்ன விஷயம் அப்படின்னா திருப்பூர் சம்பவத்தை பற்றி. அதாவது வரலாற்றில் எவ்வளவோ சூப்பர் சூப்பர் நல்ல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி மோசமான விஷயத்த பேசுகிறதே நம்ம வந்து தவறு தான். ஆனால் இது வந்து என்னுடைய இன தம்பிகளுக்காக நான் வந்து பேசி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் வேணும். என்ன அப்படின்னா, தவறு யார் செஞ்சிருந்தாலும் தவறு தான். தன்னுடைய பிள்ளையே தவறு செஞ்சாலும் அதை தண்டிக்க வேண்டியது தன் சொந்த அம்மாவுடைய கடமை. நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஊரில் ஒரு அம்மா ஒரு மகன், அவங்க வீட்டில் அவங்க அப்பா கிடையாது. அந்த பையன் நல்லபடியாக வேலைக்கு போய்ட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன பண்ணால், கொஞ்சம் கத்திரிக்காய், நல்லா பழபழன்னு இருக்கிற கத்திரிக்காயை கொண்டு வந்து அவங்க அம்மா கையில் கொடுத்து இதை சமைச்சு தாமான்னு கேட்டான். அவங்க அம்மாவும் அழகாக, என்ன இது எங்கேருந்து பறிச்ச என்ன ஏதுன்னு கேட்காம அழகாக சமைச்சு கொடுத்தான். அவனும் சமைச்சு சாப்பிட்டு அவங்க அம்மாவும் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டு, நான் ஃப்ரெஷ்ஷு கத்திரிக்காய். தென் மறுபடியும் அதை மாதிரி அடிக்கடி கத்திரிக்காய் கொண்டு வர ஆரம்பித்தான். அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா கேட்டா, என்னப்பா இது ஏது கத்திரிக்காய் அப்படின்னு. அது நீ கேட்காதம்மா. அப்போ அவங்க அம்மா கேட்கவும் இல்லை. கடைசியில் இது தொடர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்குறாங்க, என்ன எங்கே இருந்து? அம்மா இது பக்கத்து வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது, தோப்பில் இருந்தாலும் கிரவுண்ட் கொண்டு வரேன், யார்ட்டையும் சொல்லிடாத, நமக்கு டேஸ்ட்டாக இருக்குல்ல. அம்மா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டுட்டான். தென் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த பையன் இந்த களவு செஞ்சான் அப்படின்னால ராஜா வந்து இவனை பிடிச்சி இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. ஏன்னா என் நாட்டில் களவே இருக்கக்கூடாது, இந்த களவு பெரிய அளவில் களவு போகிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குன்னு சொல்லிட்டு தூக்கு கொடுத்துட்றாரு. தூக்கு கொடுத்து தூக்கு மேடையில் நிற்கும்போது அவங்க வந்து ஒரு ஆசை, என்னுடைய கடைசி ஆசை எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது அவங்க அம்மாவை கழுத்தை தெரித்து கொண்டுடுறான். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தாய் மட்டும் நான் செஞ்சிருந்த தப்பை தட்டிக்கிறது. ஏன்னா தவறுகள் எல்லாருக்கும் வரும். யாராவது ஒருத்தர் வந்து அது தவறுன்னு அவனுக்கு உறுதிப்படுத்தி அவன் மனசில் நிலைநிறுத்தலை அப்படின்னா அந்த தவறு வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிதானே, அவங்க அம்மா மட்டும் நீ செய்கிறது தவறு மகனே, நீ இது செஞ்சேன்னா அவனுக்கு வந்து செஞ்சு தரமாட்டேன்னு சொல்லியிருந்தான்னா அவன் மறுபடியும் திருடி இருக்க மாட்டான். இவன் செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சு அவங்க மறுபடியும் அதே டேஸ்ட்டில் அவங்க அம்மா சமைச்சு கொடுத்தனால தான் இவன் என்ன செஞ்சால் மறுபடியும் திருடுனான். அப்போ அதுக்கு மெயின் காரணம் வந்து அவங்க அம்மாவாக இருந்ததுனால தான் அவங்க அம்மாவை கொண்டுட்டு இவனும் செத்து போயிட்டாங்கிற ஒரு ஒரு பஞ்சதந்திர கதைகளில் ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவும் இந்த திருப்பூர் விஷயமும் அதே மாதிரி தான். என்ன நடந்திருக்கு, வேலைக்கு போயிட்டு உழைச்சிக்கிட்டு வந்திருக்கானுங்க இந்த ஹிந்தி, நம்ம ஹிந்தி பேசுகிற மொழி பேசுகிற சகோதரர்கள் அவங்கள்ட்ட தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு சும்மா போனவன் கூப்பிட்டு தம்மை இழுத்துட்டு அவன் மூஞ்சில் ஊதியிருக்கிறான், அவன் அடிச்சிட்டான். ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல இருந்திருந்தா நான் அந்த தவறை தட்டி கேட்டிருப்பேன். அது அடுத்த மொழிக்காரனால் தானே சரிதான், எதுவா அடுத்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரிதான், அந்த தவறை ஏன் தம்பி தங்கைகள் செஞ்சுருந்தாலும் என் இனத்துக்காரன் செஞ்சுருந்தாலும் நான் அதை தட்டி கேட்டிருப்பேன். அதுதான் சரியானது. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் வேலைக்கு வடநாட்டிலிருந்து ஆட்கள் குவி குவின்னு கூறினா ஒரு ட்ரெயினே முங்குற அளவுக்கு ஆள் வந்து இறங்குது. அவ்வளவு பேரும் வேலை செஞ்சு சம்பாதிச்சு இங்கேருந்து வடநாட்டுக்கு காசு அனுப்புகிறான். ஆனால் இங்கே உள்ள நீங்கள் வேலைக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, அப்புறம் வந்து வேலை இல்லா திண்டாட்டம்னு புளி விட்டு திரியுறீங்க. உண்மை என்ன தெரியுமா, உங்களுக்கு உடல் உழைச்சி கஷ்டப்படுறதுக்கு மடி, இருந்த இடத்துலையே பணமழை கொட்டணும். இந்த படங்களில் வந்து தாதாவாகி பணம் சம்பாதிக்கிறதையும் இந்த கள்ளக்கடத்தல் பண்ணி பணம் சம்பாதிச்சு கோடி கோடியே கோடீஸ்வரன் ஆகிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்மளும் பணக்காரன் அந்த மாதிரி செஞ்சு பணக்காரன் ஆயிருங்கிற மைண்ட் தாட் தான் இருக்குதே தவிர, பழைய படங்கள் மாதிரி உழைப்பால் உயர்ந்து வந்துடணும் அப்படின்னு காட்டியிருந்தோம்னா, உழைச்சாதான் முன்னேற முடியும்னு காட்டியிருந்தோம்னா இன்றைக்கி நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராகி முடியும். ஆனால் இப்போ வரக்கூடிய எந்த படங்களும் உழைச்சா வந்து உன்னால் உயர முடியும்னு காட்டுறதே இல்லை. ஆனால் உண்மையிலே உழைச்சா உயர முடியும். நீ படத்தில் காட்டுற மாதிரி ஹே சுல்தான் அந்த இது மாதிரிலாம் நீ வந்து டான் ஆயிடலாம் டான் ஆகி சம்பாதிச்சிடலான்னா நடக்கவே நடக்காது. ஒரு வருஷம் வேணால் நீ சம்பாதிக்க மாதிரி தெரியும், சவக்குழியில் உழ வேண்டியதான். அதை புரிஞ்சுக்கோங்க. நீ தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு சும்மா திண்ணையில் தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் உன் வேலையை இன்னொருத்தன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எப்பா என்னையும் எடுத்துக்கப்பா, நான் ஒரு போஸ்ட் மேனாக தான் வேலை பார்க்குறேன். ஓகேவா? நான் வந்து இதில் கெத்தாக இருக்கிறேன், நான் இங்கே கெத்தாக இருக்கிறேன், என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச போஸ்ட் மேன் வேலையை நான் அலையணுமே, காக்கி சட்டையை போட்டுட்டு வெளியே திரியணுமேனு சொல்லியிருந்தா உயரவே முடியாது, வாழ்க்கையை வாழவே முடியாது. எல்லாராலையும் கலெக்டர் ஆக முடியாது, எல்லாராலையும் அம்பானி ஆக முடியாது, ஆனால் எல்லாராலையும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அது யார் கையில் இருக்குன்னா உன் கையில் தான் இருக்குது. அதை விட்டுட்டு
இந்த ரம்மி சர்க்கிளில் தான் ஜெயிச்சிருவேன், ஆன்லைன் பந்தயத்தில் செஞ்சிருவேன், இன்றைக்கி நான் யூடியூப் சேனல் போடுறேன்னா யூடியூப்பில் வருமானம் வருதுன்னா இது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இறைவன் ஏதோ நமக்கு வழிவிட்டான், உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு, ஏதோ ஏதோ ஒரு இதில் பிக்கப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் இதை நம்பிக்கிட்டு நான் இருந்திருந்தால் என் வாழ்க்கை ஓட்ட முடியுமா? முடியாது. நான் படித்ததுனால இன்றைக்கி ஏதோ வேலையில் ஏறி ஒரு நல்ல வேலை தான், அலைச்சல் வேலை தான். ஆனால் எப்போவுமே நீ செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும், அது உனக்கு சோறு போடுதா, அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலை வந்து நீ வந்து உயர்வாக நினைக்கலன்னு வச்சுக்க, நீ உயரவே முடியாது. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்கான். எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை வந்து நீ தெய்வமாக நினைக்கல அப்படின்னா அது உன்னை உயர்த்தாது. தெய்வமாக நினச்சினா அது உன்னை உயர்த்தும். நான் பார்க்குற போஸ்ட்மேன் தொழிலாக தெய்வமாக நினைக்கிறேன். ஐ எம் ப்ரௌட் டு பி ஐ எம் ஏ போஸ்ட்மேன் இன் எ போஸ்டல் டிபார்ட்மெண்ட். நான் பெருமையாக சொல்கிறேன் நான் போஸ்ட்மேனாக இருக்கிறதுல. வேலைக்கு போகும்போதும் மாஸ்க் போட்டிருக்கிறது வந்து நான் வேலை பார்க்குறேன்னு குன்னுவாடுக்காக இல்லை, என் வேலையை நான் கரெக்டாக செய்யணும். என் வேலைக்கு ரெண்டு பேர் என்னுடைய ஃபேன்ஸ் யாராக வந்து என் கூட நின்று செல்ஃபி எடுத்துட்டு அந்த டைமில் எனக்கு கூட ரெண்டு போஸ்ட் போட்டுடலாம். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் மாஸ்க் போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் போகிறேனே தவிர, நான் வந்து என் வேலை இந்த வேலையை பார்க்குற யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறக்காக இல்லை. அப்படி இருந்தால் நான் யூனிஃபார்மோட என் போஸ்டையே போட்டிருக்க மாட்டேன். எந்த தொழில் செஞ்சாலும் அதை வந்து தெய்வமாக நினச்சி செய்யணும், உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். என்ன நீங்கள் போஸ்ட்மேனாக மட்டும்தானே வேறு என்ன வைக்கணும்னா, ஆடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன்னு நான் கேவலமாக நினைக்கவே இல்லை. ஒரு ஆடு 1500 ஒரு குட்டி வாங்கினேன்னா 8 மாதம் அதுக்கு குலை போட்டு அதை பத்திரமா கவனித்து நீ வளர்த்து விற்றுனா 8000 கிடைக்கும். ஒரு 1500 நீ செலவு பண்ணி அந்த ஆடு உனக்கு 8000. சம்டைம்ஸ் அந்த ஆடு செத்து கூட போகும், ஆனால் ஒரு இதில் தோன்றக்கூடாது, அடுத்த ஏதாவது மறுபடியும் செய்யணும். ஓகேவா? ஒரு 1500 வாங்க ஆடு 8 மாதத்தில் உனக்கு வெறும் குலை பறித்து போடுறதுனால, எல்லா இதெல்லாம் பறித்து போடுறதுனால 8000 கூட 7000 உனக்கு கொடுக்குது. இதை விட பெரிய சம்பாத்தியம் என்ன? ஸோ எந்த ஒரு இதுக்கும் உழைக்கிறதுக்கு தயாரிக்கிற தயாராக இருக்கணும். தேவையில்லாத சந்தோஷங்களை தூக்கி தூர இறையணும். உலகத்தில் வாழ வேண்டிய அனுபவிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய சந்தோஷங்கள் ஏராளமாக இருக்குது. இந்த அந்த பரிசல் தோணியில் போய் இந்த தண்ணியில் கை வச்சுட்டுருக்கோம்ல, இதை உடையும் நீ தண்ணி அடிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் பெருசுன்னு நினைக்கிறியா? சத்தியமாக கிடையாது. நான் சொல்லுவேன், நான் அடித்தது கிடையாது, ஆனால் சத்தியமாக சொல்லுவேன். இந்த களவும் கற்று மர அப்படின்னு சொல்லதை வந்து நிறைய பேர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தப்பு செய்யுதுக்கு இது பண்ணுறான். அதாவது உண்மையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுங்க, களவும் கற்று மர அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? களவும் கற்றும், கற்றும்னா அதை வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை, கற்றுனா என்னது படிக்கிறது. அந்த களவுங்கிறது எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன செய்வாங்க, இது இதை பண்ணுவாங்க, இப்படி இப்படி பண்ணுவாங்கன்னு கற்றுக்கோ. கற்றும் அற, அந்த விஷயத்தை செஞ்சும் அற, அறனா என்னது அறச்செயலை செய்யி, அற வழியில் நட அப்படிங்கிறதான் களவும் கற்றும் அற. களவை நீ கற்றுருந்தாலும் அற வழியில் நட, அந்த தவறை செய்யாத அப்படின்னு தான் சொல்லுது. அதாவது நீ இப்போ தண்ணி அடிக்கிறது, தண்ணியில் என்னென்ன ஆல்கஹாலில் இது இது எடுக்குது, இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் நீ அறமாக இரு, அதை செய்யாத அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்களே தவிர, இதை தப்பு செய்து களவும் கற்றுமுறைன்னு சொல்லியிருக்கான். கள்ள குடிச்சு பழகிக்கோ, தமிழ்நாடு தம் அடிச்சு பழகிக்கோ, தப்பு செஞ்சு பழகிக்கோ அப்படின்னு தான் தவறு செய்கிறதுக்கு என்ன செய்கிறது, ஒரு வாய்ப்பாக ஒரு ஒரு எக்ஸ்கியூஸாக இதை வந்து எடுத்துக்கிறது. இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த நம்ம சீமான் அண்ணன் வந்து, நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, நாம் தமிழர் கட்சியிலையும் நான் இல்லை, ஆனால் சீமான் அண்ணன் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க சரி. நான் என்னையும் 1000 கிண்டல் அடிக்கிறான், அவரையும் 1000 கிண்டல் அடிக்கிறான், ஆனால் கொஞ்சம் உட்காந்து கிண்டல் அடிக்கிறவனும் சரி, அவரை குறை சொல்கிறவனும் சரி, கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ணு. இன்னைக்கு உன் இடத்துல உனக்குள்ள வேலையை இன்னொருத்தன் செய்ய ஆரம்பிச்சிட்டான், நாளைக்கு உனக்கு இன்னைக்கு நீ வந்து அவன்கிட்ட அடி வாங்கவும் ஆரம்பிச்சிட்ட. ஓகேவா? தப்போ சரியோ, உன் இடத்துல வந்து உன்னே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? ஆனால் இதே இது நீ வந்து நார்த் இந்தியா போய் ஒருத்தன் மேலே கை வச்சிட முடியுமான்னா நடக்காது, உடனே போலியும் போலின்னு பொழிச்சு போடுவானுங்க. ஆனால் அவங்க தைரியமாக வந்து கை வச்சுட்டாங்க, தப்போ சரியோ கை வச்சுட்டாங்க. அந்த இடத்துல நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி அடி வாங்கிட்டீங்க, நாளைக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை, நாளைக்கு சோறு இல்லை, நாளைக்கு வீடு இல்லை, நாளை கழித்து அதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் சொல்கிறது முழுக்க முழுக்க சரி. நாளைக்கு உங்களுக்கு உங்கள் மண் எங்கே போச்சுன்னே தெரியாத இடமா, உங்கள் மண்ணில் நீங்கள் அகதிகளாக திரிகிற நிலை ஏற்படும். அது வந்து எந்த மாற்றமும் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா, ஸோ விழிச்சுக்கோங்க, ஒவ்வொரு இளைஞர்களும் விழிச்சுக்கோங்க. ஏன்னா இனி வந்து வயசானவங்கள்ட்ட சொல்லி எந்த யூஸும் இல்லை, நாளைய சமுதாயம் வந்து இளைஞர்கள் மட்டும்தான். இளைஞர்களே இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இதை வா மண்ணு மேலே உனக்கு வந்து பாசமும் நேசமும் பற்றும் இல்லைன்னு வச்சுக்கேன், அடுத்தவன் வந்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். இன்றைக்கி இழந்துட்டு என்ன தான் நீ வந்து எங்கே போய் சம்பாதிச்சாலும் சரி, வா மண்ணு தான் உனக்கு சொர்க்கமே என்றாலும் நம்மூர் போலாகுமான்னு சொன்னாம்ல, ஏன் நம்ம மண்ணு மாதிரி வரவே செய்யாது. இன்றைக்கி நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நாளைக்கு அனாதையாக திரியிற நிலை வந்துடும். அதனால் எல்லோரும் முழிச்சுக்கோங்க, சமுதாய பற்று இருக்கட்டு,
அதை விடையும் உன்னுடைய இனத்துடைய பற்று, உன் தமிழ் இனத்து மேலே பற்றிருக்குது, பற்றிருக்கிட்டு உன் மொழி மேலே பற்றிருக்கிட்டு உழைக்க தயாராகுங்க. நல்ல உழைச்சி உனக்கானதை நீ உருவாக்கியோ, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ. போதைக்கும் மோசமான பாதைக்கும் போய் நாசமாகாத, நல்ல வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டு, அது நல்லபடியாக நல்லதாக வாழ்ந்துட்டு உனக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிக்கு அதை அருமையாக அமைச்சு கொடுத்துட்டு போ. ஓகேவா? இப்போ இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து அவ்வளோத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே தீர்வு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவர் சீமானண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை கொஞ்சம் காது கொடுங்க. நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுறீங்க போடலை, அவரை ஆட்சியில் அமர்த்துறீங்க அமர்த்தலை அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுங்க, அது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? இழந்துடாதீங்க, மண் மேலே பற்றுவீங்க, உங்கள் மண் மேலே பற்றுவீங்க அப்படின்னு சொல்லுவேன். மறுபடி திருப்பூர் சம்பவத்தை பொறுத்தவரை இது வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாடம். இன்றைக்கி நீங்கள் விழிச்சிக்கலன்னா இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்குது. அதாவது அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பித்து அதிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள், அவர் சொன்ன நிகழ்ச்சிகள்லாம் ஸ்பீடாக டப்பு 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 டப்புன்னு நடக்குது. ஏய் இப்படி நடக்கும்னு சொன்னார் அப்படி நடக்குது, உன் மலையை காணாமல் போயிருந்துனாலும் காணாமல் போகுது, உன் மண் காணாமல் போயிருந்தாலும் காணாமல் போகுது, உன் இடத்துல உன் இனமே காணாமல் போயிருந்தாலும் காணாமல் போயிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது நம்ம இடத்துலையே வந்து அந்த இடத்துல தமிழ் தெரிஞ்சவன் ஒருத்தனும் இல்லை, என் ஊரில் என் இடத்துல தமிழ் தெரிஞ்சவன் இல்லை. ஏதாவது அட்ரஸ் கேட்கணும்னா அவன்கிட்ட போய் கேட்டால் ஏதோ அப்படின்றான். ஆ, அவன் இடத்துக்கு போனால் அவன் நம்மளை மதிக்கவே மாட்டான். நான் நார்த் இந்தியாவில் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன், நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு போய் எப்பா இது என்ன பொருள்னு சொல்லி ஹிந்தி இங்கிலீஷில் கேட்டால் கூட கொஞ்சம் ஆ ஆ, ஆனால் நம்ம அவனெல்லாம் நல்லா மதிக்க தான் செய்கிறோம். நீ மதி மதிக்கல அவனுக்கு வேலை கூட அதெல்லாம் சரி, ஆனால் எல்லா வேலையும் அவனுக்கு அவன்கிட்ட நீ விட்டு கொடுக்குற. நம்ம ஆட்களும் என்ன பண்ணுறானுங்க, நம்ம ஆளுக்குன்னா 100 ரூபா கூட கொடுக்கணும், அதுக்கு அவனுக்கு கூட கொடுத்துருவோம். அவன் நல்ல மாடு மாதிரி வேலை செய்வான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உழைப்புக்கு பேர் போன ஒரு இனம் நாம, வீரத்துக்கு பேர் போன ஒரு இனம் நாம. தூங்கி சோம்பேறி ஆகாதீங்க, உழைங்க. அவன் உழைக்கானா அதை உடைய மேலே உழைச்சி அதுக்கான சம்பளத்தை நீ வாங்கிக்கோ, கேட்டு வாங்கிக்கோ. அவனுக்கு அந்த இதை வந்து நீ விட்டு கொடுக்காத. அவன் இடத்துல உனக்குள்ளதை உனக்கு விட்டு தரமாட்டான், அதை நல்லா நினச்சிக்கோ. எந்த மொழியும் எடுத்துக்கோ, உன் மொழி தமிழ் மொழிக்காரன மாதிரி வந்தாரே வாழ வச்சுக்கிட்டு எவனும் இருக்க மாட்டான். அங்கே போய் உனக்கு ஒரு வேலைன்னு கேட்டுப்பாரு, கிடைக்கவே கிடைக்காது. அவன் இனத்துக்கு கடனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவனுடைய இடத்த ஒரு சாதாரண சாணியல்ற வேலையை கூட அவன் உனக்கு விட்டு தரமாட்டான். ஆனால் நீங்கள் அவனுக்கு இங்கே வந்து பெரிய பெரிய போஸ்டிங் வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை விட்டு கொடுக்க நிறுத்துங்க, உங்கள் இனத்தை விட்டுறாதீங்க. அதான் சொல்லுவேன், விட்டு கொடுக்க நிறுத்துங்க, விட்டுறாதீங்க, 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 அவ்வளோதான். ஓகே, இனி இன்னைக்கு வந்து காம்படிஷன் வீடியோ இருக்குது, அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த விஷயத்தை நான் வந்து பேசணும்னு நினச்சேன். இது வந்து சென்சிட்டிவாகவும் அப்படிங்கிறக்காகலாம் நான் பேசலை, அதனால தான் இதை உடனே பேசாமல் அதுக்கப்புறம் வந்து சிலர் வந்து யோசிப்பானுங்க, இவர் வந்து கண்டென்ட்டுக்காகவும் சென்சிட்டிவ்காகவும் உடனே எடுத்த உடனே இந்த விஷயங்களை பேசுகிறார் அப்படிலாம் இல்லை. அப்படி பேசக்கூடாதுன்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக போட்டு எல்லோரும் நம்மளோட பெரியவங்க எல்லாம் பேசட்டு. ஓகேவா? நம்ம கடைசியாக வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் இப்போது நிறைய பேர் கேட்டதுனால நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நான் வந்து தமிழனுக்காக டக்குன்னு சப்போர்ட் பண்ணுவேன். என் மகனாக இருந்தாலும் என் மகளாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான், அதை தண்டிச்சே ஆகணும். அந்த விஷயத்த நான் கண்டிக்கிறேன். ஆனால் மற்ற தமிழ் இனம்னு வரும்போது அதையும் நாம் தான் தப்பு செஞ்சிட்ருக்கோம், நாம் தான் விட்டு கொடுத்துட்ருக்கோம். விட்டு கொடுக்காதீங்க, கெட்டு போயிடுவீங்க. விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னா இல்லை, விட்டு கொடுத்தா கெட்டு போயிடுவீங்க. அவ்வளோதான். பை பாய். நான் உங்கள் ராஜா பேரோன், அஸ்வின், நவீன், கிரண். பை பாய்.